இப்போ நடக்க போற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியன் டீமை சேர்ந்த ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா அவருக்கு மாற்று வீரர் அறிவிச்சிருந்தாலுமே நம்ம பும்ரா அவளுக்கு யாராலையும் வர முடியாதுங்க. ஏன் அப்படின்னா அவர் போடுற யாருக்கர் பால் அப்படி டெத் ஓவர்ஸ்ல வந்து நம்ம ஹர்ஷ்தீப் சிங் வந்து செம்மையா போட்டு இருக்காருங்க. அவரை நம்பி தான் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் டீமே இருக்குன்னு சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியன் டீம்ல இருக்கிறதுல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்னா அவர் மட்டும்தாங்க. முன்னாடி நடராஜன் இருந்தாரு, இப்ப நடராஜனும் இந்தியாவில் இல்ல. மட்டும் இல்ல, டெத் ஓவர்ஸ்ல எக்கானமி ரேட் வந்து 8 கீழே வச்சிருக்காரு நம்ம ஹர்ஷ்தீப் சிங். பும்ரா இல்லாத பத்தி நம்ம ஜாஸ் அசிலுட் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் இல்லாத வந்து இந்தியன் டீம் வந்து ஒரு பெரிய குறை தான். ஆசிய கப்ல இந்தியா தோக்கத்துக்கு முக்கிய காரணமே நம்ம பும்ரா இல்லாததான். ஏன் அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல தான் ரன்ஸ் வந்து அதிகமா போச்சு. இப்போ மறுபடியும் இன்ஜுரி காரணமா நம்ம பும்ரா வந்து வெளியே போயிட்டாரு. இது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்பவே ஒரு பின்னடைவான செயல் தான். இந்தியாவோட மெயின் போலர்னா அது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஏன் அப்படின்னா அவரோட யார்கர் பால் வந்து நானே நிறைய தூரம் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர் இல்லாத இந்தியாவுக்கு ரொம்பவே பின்னடைவான செயல் தான் சொல்லி ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர் ஜாஸ் அசிலுட் சொல்லியிருக்காரு.